ஹாலிவுட்ல ஒரு படம் வெளியானா அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக படத்தோட ஹீரோ நாடு நாடாக சுத்துவாரு. குறிப்பா ஜாக்கி சான் தன்னோட பட ப்ரொமோஷனுக்காக இறங்கி வேலை செய்வார். சீனா, ஜப்பான், அமெரிக்கான்னு பறந்துகிட்டே இருப்பாரு. பாலிவுட் ஹீரோக்கள் தாங்கள் நினைச்ச படத்தின் ப்ரொமோஷனுக்காக ஊர் ஊராக சென்று மேடையில நடனம் கூட ஆடுவாங்க. தங்கள் படத்துக்காக அமெரிக்கான் சுற்றி சுத்தி வந்தாரு. தமிழ்நாட்டில்தான் இது தலைகீழாக இருக்கு. ஒரு படத்தில் நடிக்கும் ஹீரோ அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக ஒரு பாட்டு வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்றதையும் பத்திரிகையாளர் சந்திப்புல கலந்து கொள்றதையுமே ஒரு கௌரவ குறைச்சலாகவே நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. படத்தில் நடிச்சு முடிச்சு கொடுத்துட்டு படத்தை விட்டு விலகி நிற்கிறது தான் வளர்ந்த நடிகருக்கு அழகு அப்படின்னு கருத ஆரம்பிச்சிருக்காங்க. ப்ரொமோஷனுக்கு வரமாட்டேன் அப்படின்னு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு இது தொடங்கி வச்சவர் நம்மளோட தல அஜித். சமீப ஆண்டுகளாக அவர் எந்த சினிமா நிகழ்ச்சியிலையும் பங்கேற்கிறதே இல்லை, எந்த ப்ரொமோஷன்லையும் கலந்துக்கிறதே இல்லை. இன்னைக்கு ஜெய் அஜித் பாணியில் செயல்பட ஆரம்பிச்சிருக்காரு. இத்தனைக்கும் அவர் முன்வரிசை நடிகர் கூட கிடையாது. இன்னும் சில ஹீரோக்கள் இந்த வழியை தொடரலாம் அப்படின்னு தெரியுது. சமீப காலமாக ஹீரோயின்களும் இது தொடங்கியிருக்காங்க. ஹீரோயின்கள் ப்ரொமோஷன்கள் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு ஒப்பந்தம் போட்டிருக்கிறது நயன்தாரா. படத்தில் நடிக்கிறதா என்னோட வேலை, ப்ரொமோஷன் தயாரிப்பாளரோட வேலை அப்படிங்கிறது அவங்களோட பாலிசி. இன்னைக்கு த்ரிஷா கூட நயன்தாராவை பின்பற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்கள மையப்படுத்தி எடுக்கப்பட்ட நாயகி அப்படிங்கிற படத்தோட எந்த ப்ரொமோஷனுக்குமே அவங்க வரல. இத்தனைக்கும் அந்த படத்தை தயாரிச்சவர் அவரோட மேனேஜர் தான். இந்த வரிசையில இன்னும் சில நடிகைகள் சேர வாய்ப்பு இருக்கு. சில நடிகைகள் ப்ரொமோஷன்கள் கலந்துக்கிறதுக்கு தனி கட்டணம் வசூலிக்கிறது அது வேற கதை தனியா போயிட்டு இருக்கு. படத்தில் நடிச்ச ஹீரோ ஹீரோயின் அந்த படத்தோட அனைத்து ப்ரொமோஷன் நிகழ்ச்சியிலையும் பங்கேற்கணும். தயாரிப்பாளர் புகார் கொடுத்தா அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு முறை தயாரிப்பாளர் சங்கம் தீர்மானம் நிறைவேற்றினாங்க. ஆனா அந்த தீர்மானம் செயல்பாட்டுக்கு வரவே இல்லை. இன்னைக்கு சூழ்நிலையில பட ப்ரொமோஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. பெரிய ஹீரோக்கள் தங்களோட படத்தோட ப்ரொமோஷனுக்கு வந்தா படத்தை பத்தி மக்களுக்கும் கொஞ்சம் நியூஸ் போகும். தயாரிப்பாளரோட விளம்பர செலவுகளும் கணிசமாக குறையும். ஆனா பெரிய ஹீரோக்களை பகிச்சுக்க தயாரிப்பாளர் சங்கம் விரும்பல. அதனாலதான் இதை கட்டுப்படுத்த முடியல. மேலும் இப்போ ஹீரோக்களோட கையில தான் சினிமாவே இருக்கு அப்படின்னு வேதனையோட குறிப்பிடுறார் தயாரிப்பாளர் ஒருத்தர். உலகத்துல பெஸ்ட் பொன்னாடை இருந்தாங்க. என் டிரைவர் எல்லாம் கீழே பேக்ல வச்சுப்பாரு, ஆக்சுவலா பட்டெக்ஸ் கீழே வச்சுப்பாரு ஓட்டும் போது. ஒரு ஹோட்டல்ல தங்க போனாருன்னா உள்ள நுழைஞ்ச உடனே எல்லாருக்கும் 100 ரூபா கொடுத்துருவாராம். ஏன்னா போகும்போது கொடுத்தீங்கன்னா அடுத்த வாட்டி ஞாபகம் வச்சுக்க மாட்டான். முதல்ல கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க இருக்கிற வரைக்கும் உங்களை நல்லா கவனிப்பான். நான் இங்க வரும்போது என்ன பேசுவேன் எனக்கு தெரியல. ஏன்னா ஐ நெவர் ப்ரிப்பேர் மை ஸ்பீச். அப்படியே காப்பி அடிச்சோம். ஒரு முதல்ல ஒரு தியேட்டரில் எப்படி படம் பார்க்கணும்னு நம்ம சமூகத்துக்கு தெரியல. நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இல்லைன்னா மிஸ்கின் கோபம். நான் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் யாரும் 100 வருடங்களுக்கு முன்னால் இருந்ததில்லை. ஐ எம் சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி டு பிகின் வித் அ வெரி வெரி ஸ்டர்ன் டோன். நம்ம சொல்லுவோம் எப்பயுமே பழசுடான்னு சொல்லுவோம். மலையாளி யாரும் பிச்சைக்காரன் இருக்க மாட்டான். ஏன்னா யார் கொடுக்கறதும் தப்பு, வாங்குறதும் தப்புன்னுவான். நான் 2-3 இது கேட்டேன், ஒரு ரீரெக்கார்டிங் கேட்டேன். ரீரெக்கார்டிங் பிறந்திருக்கே பண்ணுறதுக்காகவே பிறந்திருக்கேன் இளையராஜா. ஒரு சினிமா இல்லைன்னா நம்ம என்ன இருக்கு? ஒரு எம்ஜிஆர் சிவாஜி இல்லைன்னா நம்ம வாழ்க்கை எவ்வளவு நாசமா போயிருக்கு.